வா சிவகிரி, என்ன விஷயம்? ஜிடிய கொலை செய்ய முயற்சி செஞ்சாங்கன்னு ஒரு அம்மாவை லாக்கப்ல வச்சிருந்த, இப்போ அந்த அம்மா லாக்கப்ல இல்லை. எதுக்காக அவங்கள பத்தி கேக்குற? அவங்கள நான் உடனடியா பார்க்கணும். அவங்கள யாரோ வந்து ஜாமீன்ல அழைச்சிட்டு போயிட்டாங்க. யாரோன்னு? பேர் தெரியாத ஆளா இல்ல அட்ரஸ் இல்லாத ஆளா? கூட்டிக்கிட்டு போனது பெரிய பெட்ட தாதா. தாதாவா? ஆமா, ஆமா, சொந்த ஜாமீன்ல கூட்டிட்டு போயிட்டான். அதோட ஜிடி அந்த அம்மாவை மன்னிச்சு வழக்க வாபஸ் வாங்கிட்டார். நிஜமாவா? என்ன சிவகிரி, நான் என்னைக்காவது உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கேனா? இப்போதான் புரியுது, நீங்க இதுவரைக்கும் உண்மையே சொல்லலேன்னு. சிவகிரி, இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது அசிஸ்டன்ட் கமிஷனர் சிவகிரி. இப்போ உங்ககிட்ட பேசுறது கமிஷனர், நான் சொல்றதை நீ நம்பணும். தாதா அந்த அம்மாவை கூட்டிட்டு போகலன்னு எனக்கு நல்லா தெரியும், அதை என்னால நிரூபிக்கவும் முடியும். திரும்பவும் கேக்குறேன், அந்த அம்மாவை கூட்டிட்டு போனது யாரு? தாதா தான். தாதாவா அந்த அம்மாவை கூட்டிட்டு போறான்? கமிஷனர், தாதாவா அந்த அம்மாவை கூட்டிட்டு போனா? அடியாளம் தெரியுதா? தாதாவா? காக்கி சட்டை போட்ட சிவகிரிதா, கருப்பு சட்டை போட்ட இந்த தாதா. என்ன திகச்சு போய் நிக்கிறீங்க? கடவுள் அவதாரம் எடுத்தா கையெடுத்து கும்பிடுறீங்க, மனுஷ அவதாரம் எடுத்தா மலைச்சு போறீங்க. நான் டிரான்ஸ்பர் ஆயிட்டீங்க வந்த உடனே கமிஷனர் ஆபீஸ் கதவுகளையும் ஜன்னல்களையும் தான் தட்டி பார்த்த. நிறைய ஓட்டைங்க இருந்தது. அரப் கதையில வர மந்திர காட்சிங்க மாதிரி அடுக்கடுக்க நடந்த கொலைகள் என்னை யோசிக்க வச்சது. எலியா மாறினாத்தா எங்கெங்க பொந்துங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும், பறவையா மாறினாத்தா பூமிக்கு மேல போய் பூமியில என்ன நடக்கும் தெரிஞ்சுக்க முடியும். அதனால்தான் இந்த சிவகிரி பெரியப்பேட்டை புதுதாதவா மாறினா. ஆலமரத்துல உள்ள அத்தனை விருதுகளும் பலமா இருக்காதுங்கிறது எனக்கு தெரியும், ஆனா ஆலமரமே பலமா இல்லை, அது வேற இருந்து நிக்குதுன்னு நான் உங்களை ஜிடி வீட்டில் பார்த்ததும் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ஒரு நம்பிக்கையான டேப் ரெக்கார்டர், நடமாடும் ஜெராஸ் காப்பி, சர்க்கார் கோட்டையில மூச்சுட்டா கூட அது ஜிடி கோட்டையில கேக்கும்னு ஜிடி உங்களை மனப்பூர்வமா புகழ்ந்ததுமே நான் துடிச்சிட்டேன். செஞ்சோத்து கடனுக்காக துரியோதன் கிட்ட இருந்தானே கர்ண, அந்த நிலைமையில தான் நான் இப்போ இருக்கேன். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், துரியோதனம் கெட்டவன் தெரிஞ்சும் கர்ண அவன் கூட இருந்தா, நான் தெரியாமலே இருந்துட்டேன். நான் இப்போ யாரை தேடி வந்திருக்கே தெரியுமா? முகம் தெரியாத இருட்டுல எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருப்பேனே, என் தாய், என்னை பெற்ற தாய். சின்ன வயசுல என் அம்மா என்ன தொலைச்சிட்டா, பெரியவன் ஆயிட்டு நான் என் அம்மாவை தொலைச்சிட்டேன். எங்க என் அம்மா? எங்க என் அம்மா? எங்க என் அம்மா? Thank you.
வச்சிருப்பா. அகண்ட காவேரியா இருக்க வேண்டிய வாழ்க்கை பெரும் சாக்கடையா போயிடுச்சு. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நான் செஞ்ச தப்பு. அந்த ஜிடி என் பலவீனத்தை படம் எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டி மிரட்டி காரியத்தை சாதிக்க ஆரம்பிச்சுட்டான். எடை போட முடியாத பாவியானனா செஞ்ச ஒரே நல்ல காரியம் உன்னை எடுத்து வளர்த்ததுதான். எனக்கு அவங்களை உங்க அம்மானு தெரியாது. சீக்கிரம் போய் அவங்களை காப்பாத்து. செடி வீட்டுலதான் இருக்காங்க. தீர்ப்பு சொல்றவங்களையே அவன் கொன்னுடுவான். சாட்சி சொல்றவங்களையே விட்டு வைக்க போறான். நீ சீக்கிரம் போப்பா. உங்க அம்மாவை அத்தனை எனக்கு பிரச்சனை. நான் கில்பர்ட் தனசேரனாயிருந்தும் புருஷனை கொன்னனே, அப்பவே உன்னையும் பிள்ளையும் கொன்றிருந்தா ஜிடி ஆனதுக்கு அப்புறம் எனக்கு பிரச்சனை வந்திருக்காது. என் நாய்களுக்கு ஆட்டுக்கறி மாட்டுக்கறி போடுற பழக்கம் இல்லை. கூடுமான வரைக்கும் சைவம் தான். என்னைக்காவது அது ஆசைப்பட்டா மனுஷக்கறி தான். இன்றைய ஸ்பெஷல் பொட்டிக்குள்ளேயே வைக்க முடியும். அங்க பார். முட்டா, மூணு உலகத்தில்
வீட்டில் நடக்கிறது எனக்கு தெரியும்டா. தூங்குறதுக்காக ஏதோ கொஞ்ச நேரம் நான் கண்ணை மூடுனே, அதுக்குள்ள நீ ஒரு சின்ன நாடகமே நடத்திட்டே. எதிரிங்க இப்ப கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டாங்க, அதனால எதை தின்னா பித்தந்தளின்னு கொஞ்சம் குழப்பமா இருந்துட்டேன். நீ ஜெயிச்சுட்டதாவே நினைச்சிட்டியா? கருப்பு சட்டை போட்ட தாதாதான் காக்கி சட்டை போட்ட இந்த ஈரோடு சிவகிரிங்கிறது எனக்கும் தெரியும். கமிஷனர் சாகும்போது நீ யாரு, உன் சரித்திரம் என்னங்கிற சொன்னையே, அது இந்த ஜிடி காதுக்கும் கேட்டுச்சு. அதுவும் நல்லதுக்குத்தான். உன் தாய் பாசத்தை நாய்க்குள்ள வச்சிருக்கேன், முடிஞ்சா காப்பாத்திங்க. Thank you.
இருபது ஆண்டுகளுக்கு முன்பு சிவகிரியின் தந்தையால் சிறு துவக்கப்பள்ளியாக தொடங்கப்பட்ட இந்த கல்வி நிலையம் இன்று வேர்விட்டு விழுதுகளோடு பெரிய ஆலமரமாக திகழ்கிறது. தேச விரோத சக்திகளால் வீழ்த்தப்பட்ட இந்த கொடிமரம் அந்த மாவீரனின் மறைவுக்கு பிறகு 20 ஆண்டு காலமாக மீண்டும் ஏற்றப்படாமலே இருந்தது. இன்று மிஸ்டர் சிவகிரி அவர்கள் அந்த தீய சக்தியை வேரறுத்து வீரத்தின் உறைவிடமாக இங்கே அமர்ந்திருக்கிறார். அவரால் எங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே பெருமை அடைகிறது. மிஸ்டர் சிவகிரி அவர்களை இந்த மணிக்குடியை ஏற்றி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.